பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. எதிர்பார்க்கும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இன்னும் 10 நிமிடத்தில் இங்கு வந்து சேரும். பயணிகள் மீண்டும் கவனிக்கும், நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இன்னும் 10 நிமிடத்தில் இங்கு வந்து சேரும். பயணிகள் மீண்டும் மீண்டும் கவனிக்கோ. நானும் காலையில இருந்து பார்த்துட்டே இருக்கேன், அரை மணி நேரத்தில் வந்துடும், 5 நிமிஷத்துல வந்துடும் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் ரயில் வந்த பாடல எப்ப உன்ன கரெக்டா சொல்லு, இல்ல கொரோனா கிடைச்சிருவேன். நான் முடியாது, ஏன்னா நான் ஏற்கனவே டை கிட்டி இருக்கேன். எங்கிட்ட காட்டுறேன், ரயில் வரும்போது அவர் கால முடியா. அவன் காட்டுல என்ன தப்பு? என் பொண்ணு பாத்தியா, இன்னைக்கு காலையெல்லாம் முகூர்த்தம், மாப்பிள்ள இந்த ரயிலும் வர்றாரு, ரயில் ஒழுங்கா வராதனால கல்யாணம் நின்று போச்சு. நான் பொண்ணை கூட்டு இங்க வந்துட்டேன். இன்னும் 3 மாசத்துக்கு நல்ல முகூர்த்தமே கிடையாது. மாப்பிள்ள வந்த உடனே இங்கேயே கல்யாணம். நீ சொன்னபடி 10 நிமிஷத்துல வண்டி வந்தாகணும், இல்ல உன் கருத்த நானும் குடிப்பேன். உங்களை சொல்லி குத்தம் இல்ல, நான் நேத்தே டிரான்ஸ்பர் ஆகி மெட்ராஸ் போக வேண்டியிருக்கேன். ஏன் போல? ஏன் ட்ரெயின் லேட்டு? அது இன்னைக்கு தான் போற. உங்க மாப்பிள்ள ட்ரெயின் வந்தாச்சியா? போகலையா? போங்க. மாமா, முதல்ல இங்க வச்சுக்கலாமா இல்ல கிராமத்துல வச்சுக்கலாமா? எங்க வேணாலும் வச்சுக்கலாம், காரியம் முடிஞ்சு போச்சு. வாங்க. என்ன சத்தம்? ஒண்ணோ கிழிஞ்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சே. சொல்லு. பேண்ட் கிழிஞ்சு போச்சுயா? இதுதான் 300 ரூபாய். இந்த பார்க்குள்ள பொண்ணுங்க கட்ட வேண்டியது கட்டணும், இல்லனா இப்படிதான். சரி சரிவா. எப்படியா வர்றது? என்ன பெரிய இதா போச்சு? இந்தா இந்த வேஷ்டி கட்டிட்டு சீக்கிரம் வண்டிக்கு வா. ஹே லா 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 லா. லல்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 
என்ன பத்தி கேட்டு பாரு ஊருக்குள்ள குத்தங்கோர சொல்ற வகை யாரும் இல்ல. என்ன பத்தி கேட்டு பாரு ஊருக்குள்ள குத்தங்கோர சொல்ற வகை யாரும் இல்ல. மாட்டு வண்டி மேலேறி மருதமுத்து வாராண்டி பள்ளிக்கூடம் போகாம பட்டம் வாங்க போறாண்டி. என்ன பத்தி கேட்டு பாரு ஊருக்குள்ள குத்தங்கோர சொல்ற வகை யாரும் இல்ல. சுத்தாம வெட்டித்தனமாக எங்கும் நிக்காம வேலை மட்டும் செய்யாம தான் சுத்தாம வெட்டித்தனமாக எங்கும் நிக்காம தண்ட சோறு திங்காம மிச்ச சோறு வைக்காம தண்ட சோறு திங்காம மிச்ச சோறு வைக்காம சொன்ன வேலை செய்ய வந்த நல்ல உள்ள நான் தானே. என்ன பத்தி கேட்டு பாரு ஊருக்குள்ள குத்தங்கோர சொல்ற வகை யாரும் இல்ல. மாட்டு வண்டி மேலேறி மருதமுத்து வாராண்டி பள்ளிக்கூடம் போகாம பட்டம் வாங்க போறாண்டி. என்னைக்குமே கள்ளம் இல்ல அன்பிருக்கும் நெஞ்சுக்குள்ள என்னைக்குமே கள்ளம் இல்ல. நல்லவங்க வாழ்த்து சொல்லும் செல்ல பிள்ளை நான் தானே. என்ன பத்தி கேட்டு பாரு ஊருக்குள்ள குத்தங்கோர சொல்றவங்க யாரும் இல்ல. என்ன பத்தி கேட்டு பாரு ஊருக்குள்ள குத்தங்கோர சொல்றவங்க யாரும் இல்ல. மாட்டு வண்டி மேலேறி மருதமுத்து வாராண்டி பள்ளிக்கூடம் போகாம பட்டம் வாங்க போறாண்டி. ஏண்டா பெரிய கற்பனா பொழுது சார நேரம் ஆச்சு, இன்னும் என் பேச்சு வர காலமே. நெட்ரா சேர்ந்து பொடிஞ்சடையா வந்தா கூட இன்னும் சேர்ந்து இருக்கலாமே. மகராசியா வருவாத்தா, பொறுமையா இரு. அம்பலார பொண்ணு என்ன படிப்பு படிச்சுட்டு வருது? பிகாம். நான் படிப்பை கேட்டேன், நானும் அதைத்தான் சொல்றேன். பிகாம் புரியலையே? உனக்கு புரியாது, பிகாம்னா 15வது. அப்படி சொல்லுங்க, அதை விட்டுட்டு பிகாம் வெத்தலை காம்புன்னு சொல்லிட்டு போல காம்பு மூடி சும்மாறியா? ஆ பொண்ணு வருது. அம்பளார அம்பளார பாக்கிய வந்தாச்சு. அப்படியா? வேய் விடுறா பட்டாச, அடுறா மூளத்தை அடிய விளையம்மா. சீக்கிரம் ஆர்த்தியோட வாக்குள்ள என்ன அம்மனார பொண்ணு வருதுன்னு சொன்னீங்க, பையன்ல வந்து இறங்குறான். வண்டி எட்டு ஓரமா கட்டிட்டு உள்ள போடா.
போமா, உள்ள போய் துணியில மாத்திக்கு போ. இந்த ஊர்லயே பெரிய படிப்பு நம்ம பொண்ணுதான் படிச்சிருக்கு. ஊருக்கண்ணே பட்டிருக்கோம். சிஸ்டி போ. என்னது மக்களே அப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் அழகா லட்சணமா வந்திருக்கூடாது. அப்பா கண்ண கொள்ளி வைக்க. அச்சி போ. ஊரார் கண்ணு, உரப்பார் கண்ணு, பாதி கண்ணு, பரப்பா கண்ணு எல்லாம் தொலைஞ்சு போக. இப்படி கையில இப்படி உனக்கு சேர்த்து சுத்தி கடி. ஏன் இவ்வளவு அழகான பொண்ணை பெத்திருக்கிறிய? ஊரார் கண்ணு ஊமையிலையும் பட்டிருக்கோம். அக்கா எனக்கு ரொம்ப நாள ஒரு சந்தேகம். என்னடா நீங்களும் கருப்பு ஐயாவும் கருப்பு, இது மட்டும் எப்படி சோப்பா இருக்கு? மருதா மருதா, என்னக்கா இங்கேயாடா இருக்க? இந்தாட அவன் வேட்டு, போய் குளிச்சுட்டு சீக்கிரமா கஞ்சி குடிக்க வாப்போ. சரி, அந்த வக்கையில எடுத்து மாட்டுக்கு போடு. நாங்க போடுறோம், நீங்க போங்க. சுத்தமாகும். பல்பொடி மாசம் ஒரு தரம் விளக்கு, ஒரு ரூபாய் கொடு. அப்படி அங்க வச்சிரு. அடுத்து அனு, உனக்கு பண்ணது குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. குச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்க? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவும் எனக்கு இருக்கு, இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திரம் 1 3 படி, இந்த மூணையும் கொண்டு வா, உன் வியாதியை சரி பண்ற. சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. ஏய் தென்ன, இவங்க 2 ரூபா வாங்கி. அடுத்து வைத்தியர் ஐயா, நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட்டு இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம் இல்லீங்க. காந்தி பிஸ்கி இல்லீங்க. பொம்பளை கம்பள வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிர் கிராணி 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா? எந்தரா எந்தரா, இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். போடா. அடுத்து உனக்கு ஒண்ணுமே இல்லீங்க. உடம்புல 4 எலும்புதான் இருக்குது, பாத்து போ. நாயை கண்டா விடாது. போகையா? போய் நாளைக்கு வாங்கயா, உண்டையெல்லாம் வலிக்குது. என் மொழி தேவை, குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான், குடிக்க தண்ணி கேட்டா குடத்தோட வந்திருக்கிற? இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரு கெட்டு கிடக்குது, ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கரை குளத்தங்கரைன்னு அங்கங்க சுத்தி எடுத்துடுறானுங்க. சீக்கிரம் வந்துரு, வச்சல அரைக்கணும். ஐயோ ஐயோ, பாரியா
பச்சையில பருத்தி கொட்ட அழிக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்கா. இதுல என் தங்கச்சி எழுக்காத. கால காலத்துல நல்ல மாப்பிள்ள பார்த்து அவளை கட்டி வச்சிரு. நல்ல மாப்பிள்ள எங்க இருக்கான்? நாலா பக்கம் கரையை திறந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவளுகளே பார்த்து புடிச்சுக்க வேண்டியதா? நீங்க என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த வயிற்று புடிச்சுட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் அவனையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னையை காணோம்? அடிய அங்கேயே ஊதிட்டு இருக்காத. இங்க ரெண்டு ஊத்து. இந்த பாரு கொஞ்சமா தின்னு. இப்பவே சரியில்லை. இப்ப தின்னுகிட்டே போனா வீங்கி வெடிச்சு போயிடுறேன். ஒரு தோசை ஒன்றரை மணி நேரமா திங்கிறியே, சீக்கிரமா தின்னு. ஏமா உன் சேலை ஒரே வேப்பண்ண நாட்டம், வேற சேலை கட்டிக்க கூடாதா? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா எடுத்து கொடுத்த முதல் சேலை இதாண்டி. இவ அழகுக்கு இது போறாதாக்கம். இத கேளு புள்ள, இவள பொண்ணு பார்க்க ஊருக்கு போயிருந்த. இவங்க ஆத்தா பச்சை சேலையோட வந்து நின்னா. சரி பொண்ணு பார்க்கணும் வர சொல்லுங்கன்னு சொன்ன. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அதே பச்சை சேலையோட இவ வந்து நிக்கிறா. அப்பதான் தெரிஞ்சுகிட்ட இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே பச்சை சேலைன்னு. இவ பேசுறா பேச்சு. இவங்க செம்பு கதை எங்களுக்கு தெரியாதாக்கும். பாக்கியம் கேரடி கதைய. இவங்க அப்பனும் இவரும் எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. எங்க ஆத்தா ஏதோ மரியாதைக்காக இந்த செம்பு தாண்டி இதுல மோர் கொடுத்துச்சு. இவங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா செம்ப காணோம், தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்க பேசுறாங்க எங்க சேலைய பத்தி. சரிதான் போங்க. அது ஒண்ணு இல்லம்மா, பின்னால நம்ம வீட்டுக்கு வரப்போற சீதனம் தானேன்னு முன்னாலே எடுத்துன்னு வந்துட்டேன். வண்டி வைக்க வைக்கல அது. அப்புறம் ஏதாச்சும் எக்கச்சக்கமா வாயில வந்துரும், பேசி விடுவாமா? ஏண்டி இது என்ன துணியா இருக்க? துணி தெருக்கூத்துல பப்பன் போட்டிருக்க மாதிரி. முதல்ல இவளுக்கு மதுரை தமிழ்ல அஞ்சாறு பாவோட தாவணி எடுத்து கொடுத்து விடு. சொல்ல மறந்துட்டேன்னு, இந்த கருப்பம் இல்ல பஞ்சாயத்துக்கு வர சொன்னா சாப்பிட்டு போய் என்ன கேட்டு வந்துருப்போ. சத்தம் போடி, நீ வேணா உன் தோசை வேணா. என்ன ரொம்ப கோச்சுக்கிறீங்களா? சாப்பிடு, நாளைக்கு அழைச்சிட்டு தரேன். சாப்பிடு. சாப்பிடு. பரம்பரை புத்தி போகுதா பாரு. என்ன விட தோட சுத்தி பார்க்க வந்தியா? ஆமா. கரும்பு விட்டு தரமா? அது இருக்கட்டும். காலையில வயலுக்கு போன இவ்வளவுதான் அடிச்சிட்டு வந்தியா? கேப்பபுள்ள, இத்தனை நூலு ரேடி அப்படியே தூக்க முடியாம இடுப்புல சொறி வச்சிருக்க. நீ பேசுறியா? குனிஞ்சி நிமிந்து தூக்கி சம்பந்தம் தான் தெரியும். என்னையா பெருசா தூக்க முடியாம தூக்கிட்ட? இத பச்சை புள்ள கூட தான் தூக்கும். எங்க நீ தூக்க பாக்கலாம். புரியா? எங்க போனோம்? வீட்டுக்கு. பாயா. ஏய் கொஞ்சம் இருப்புல, அந்த கண்ணாடி கழட்டு. எங்கேயாவது ஒளி தெரியாம குழியில விழுந்துட போற. போ. இது கூட நல்லதா இருக்கு. ஐயோ என்னையா? ஒண்ணு இல்ல பிள்ள. அம்பளாற சும்மா இருந்தா எப்படி? சட்டு போட்டு விசாரிங்க. விசாரிக்கிறேன். ஏண்டா ஐயனா இப்ப என்னதான்டா சொல்றேன்? ஐயா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மாடு. ஏற்கனவே மாட்டு கொம்படைஞ்சிருக்கு. இதை வச்சுதான் நான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தேன். இந்த முத்துச்சாமி பாயா கல்ல விட்டு எரிஞ்சு காலை உடிச்சிட்டானுங்க. ஐயா நீங்க தான் வழி சொல்லணும். ஏ முத்துச்சாமி, நீ ஏன்டா அவன் மாட்டு காலை ஒடிச்ச? என்னங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி. உன் மூஞ்சிக்கு நாலஞ்சா கிடைக்கும். விஷயத்த சொல்லுடா. என் பொண்டாட்டி தண்ணிக்கு போயிட்டு வரும்போது இவ மாடு விரட்டினதுனால இவ மிரண்டு ஓடி போய் கீழே விழுந்து கர்ப்பம் கலைஞ்சு போச்சுங்க. இதுக்கு நீ வேற நியாயம் சொல்லணும். கர்ப்பம் கலைஞ்சா என்னடா? இன்னொன்னு பெத்திட்டா போகுது. எப்படியும் பிள்ளை பிறக்குங்கிற நம்பிக்கையில அவசரப்பட்டு நான் ஆபரேஷன் பண்ணிட்டு. கால் ஒடிஞ்ச மாட்டுக்கு வழிய சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான். கர்ப்பம் கலைஞ்சு போன பொண்டாட்டிக்கு வழிய சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான். ஏன் மணிய கரற? இது ரொம்ப சிக்கலா இருக்கும் போல இருக்க. அத நம்ம கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன் முத்துசாமி? ஐயா அவன் மாட்டை நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ. என்ன செய்வியா ஏது செய்வியா எனக்கு தெரியாது. நல்ல மாடா கொடுக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. சரிங்க. ஏதா ஐயனா, அவன் பொண்டாட்டிய நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ. என்ன செய்வியா ஏது செய்வியா எனக்கு தெரியாது. கர்ப்பமா அனுப்ப வேண்டியது ஓம் பொறுப்பு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். எனக்கு தெரிஞ்சத சொன்ன. அம்பலார இந்த பஞ்சாயத்துக்கு மணியார் அவசியமா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவான். இங்க பாரியா, நீ நூறு ரூபா, நீ நூறு ரூபா கோயிலுக்கு கட்டுருங்க. பஞ்சாயத்துல அத்துமீறி பேசுறதுக்கு உனக்கு 50 ரூபாய் அபராதம். இது பஞ்சாயத்து. அது போகட்டும் அம்பலாரு, ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்றீங்க, உங்க வீட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? என்னையா சொல்ற? உங்க பொண்ணு பட்டணத்துல போய் படிச்சுட்டு வந்திருக்கேன். கால காலத்துல அதுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதானே. ஏயா
அஞ்சாவது படிச்ச உன் பொண்ணுக்கு ஹை ஸ்கூல் வாத்தியார மாப்பிளையா பாத்துருக்கிற, பதினஞ்சாவது படிச்ச என் பொண்ணுக்கு எந்த அளவுக்கு நான் மாப்பிள்ள பாக்கணும்? என் அந்தஸ்துக்கோ ஆஸ்திக்கோ ஏத்த மாப்பிள்ள என்னைக்கு கிடைக்கிறானோ அன்னைக்கு தான் என் பொண்ணுக்கு கல்யாணம். பாரு மண்டையா. ஐயா, இந்த வராமீன் வரைக்கிறதுக்குள்ள வரத்துரு. சரிங்க. இளே, காரம் கொஞ்சம் உண்டா? இளே படா தவள, கம்மாயில இருக்கிற மீனை தூக்கி தொட்டியில போடுறேன், தொட்டியில இருக்கிற மீனை தூக்கி சட்டியில போடுறேன். உன்னை புரிஞ்சிக்கவே முடியலடா. நீ வந்து எதையுமே என் கண் முன்னால வளர்த்து ஆசதியில பார்த்து அனுபவிக்கிறதாண்டா என் பழக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் உன்ன நினைக்க மாட்டேன், அப்படி நினைச்சிட்டு அதை அடையாம விடவும் மாட்டேன். அவன் தான் தேவனை. உன் கண்ணு முன்னாடி வளர்ந்த பொண்ணு தான் அம்பளார் பொண்ணு பாக்கியமோ? பட்டணத்துல படிப்பு முடிச்சுட்டு மப்பும் மண்டாமா கொப்பும் குறைவா வந்து நிக்கிறா? சும்மா தலைதலும் தக்காளி மாதிரி இருக்காடா? பாக்கியம் ஆஸ்பத்திரியில பிறந்த அன்னைக்கு என்ன பார்த்தாண்டா சிரிச்சு? உன் பின்னாடி யாராவது நின்னு இருப்பாங்க. அதான் உன்ன அப்படி ஒரு லுக்கு கொடுக்குற, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன்டா, பாக்கியம் தான் எனக்கு பொண்டாட்டின்னு. அப்புறம் என்ன, நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரே சாதிச்சனா உறவு முறை விட்டு போயிடக்கூடாது இல்ல? அம்பளா கிட்ட போய் பொண்ணை கேட்டுருவோம். மத்தியான சாப்பாட்டை அங்கேயே வச்சுக்கோ, அங்க சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னேன். வரவுதான் எடுத்து வச்சு வாங்க. அம்பளா இருக்காரு, வாங்க. அம்பளா பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. கொலை முயற்சி, சந்திரசேகர் ரகளை பற்றி நீதி விசாரணை, எதிர்கட்சி தலைவர்கள் வருகை. வணக்கம் அம்பளாரே. வணக்கம் வணக்கம். வாங்க, நீங்க வாங்க, உட்காருங்க. அம்பளாரே, இத கொஞ்சம் பின்னி வைக்க கூடாதா? அதுக்காகத்தான் வெளியே எடுத்து போட்டிருக்கு, உட்காரவங்க பார்த்து உட்காரணும். நம்ம வீடுதானே, பின்னிடுவோம். வந்த விஷயத்தை சொல்லுங்க. எங்க, நாங்க எந்த விஷயத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லுங்க பாப்போம். பாருங்க, இவர் முகத்துல மாப்பிள்ள கலை வந்திருக்கு, உங்க முகத்துல மாமா கலை வந்திருக்கு, மாமனார் கலை, பொண்ணு கொடுக்க போற மாமனார் கலை வந்திருக்கு. சரி தானுங்களே, உட்காரு. என்னடா சம்பந்தா சம்பந்தம் இல்லாம பேசுற? சம்பந்தம் பேசத்தான் வந்திருக்கோம். எல்லாம் உங்க பொண்ணு கல்யாண விஷயமா தா? ஆமா ஆமா, அதுவும் இப்பதானே படிச்சு முடிச்சிருக்கு, கல்யாணத்தையும் முடிச்சிட வேண்டியதுதான். நல்ல மாப்பிள்ளையா இருந்தா நீங்களே பார்த்து சொல்லுங்க. கால் ரூபா சம்பளமா இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகமா இருக்கணும். ஒன்னு நமக்கு இல்ல. என்னடா உனக்கு இல்ல? நானும் பாக்குறேன், மாப்பிள்ள கிடைச்சுதான், பத்திரிகை அனுப்புறேன், கல்யாணத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு மொய் எழுதிட்டு போங்க. ஏய், என்னடா அது, மொய் வர வேண்டிய இடம்தான் உனக்கு, உன்ன வந்து மொய் எழுத சொல்றாரு. தவளை தண்ணிக்கு இழுக்குதான், ஓன வேலைக்கு இழுக்குதான். அதுக்கு நீயே எப்படி இழுக்குற? இந்த கழிவு இன்னும் போய் சேரலையா? நான் வரும்போதே சொன்னேன் இதுக்கு ஒரு பயில கட்ட வாங்கிட்டு போலாம்னு. கேட்டியா? சரி சரி. ஐயா, நம்ம மயிலகாலைக்கு ஜோடி ஒண்ணு ஒண்ணு கேட்டீங்களே, பிடிச்சி வந்துட்டேன். அடிமாட்டை எல்லாம் ஏன்டா ஏங்கிட்ட கூட்டு வந்து காட்டுறேன்? துளி சுத்தமானு பார்க்காம என் மயிலுக்கு என்னைக்குமே நான் ஜோடி சேர்க்க மாட்டேன். Thank you.
ஏய் அங்க பாருடா யார் வருதுன்னு. ஏய் என்னதான் அவங்க அப்பா பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் இவ உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னாலா? இல்ல நேத்து அவங்க அப்பா கிட்ட போனதே வேஸ்ட். அவன் என்னடா மயில காலைக்கு ஜோடி சரியில்லைங்கிறான், அந்த கலைய என்னடா உடல குத்தி குத்தி காட்டுறான், என்னங்கடா சிம்பாலிக்கா? நேரடியா அவங்கிட்ட கேட்டு. சரி வா கேட்டுருவோம். இதுக்கெல்லாம் கூட்டணி அமைக்க கூடாது, தரித்து போட்டியிடு. சபாஷ், சரியான போட்டி. என்ன பாக்குறீங்க? கதை புடுங்கவ. இதுவரைக்கும் நிலவை வானத்துல தான் பார்த்திருக்கேன், இன்னைக்கு தான் நம்ம கிராமத்துல பார்க்கறேன். பொதுவா பட்டணத்துல போய் படிச்சுட்டு வந்தா அறிவு தான் கூடும் சொல்லுவாங்க, உனக்கு அழகும் கூடியிருக்கு. இவ்வளவு அழகான தேவதையை பெத்தெடுத்த உங்க ஆத்தாளுக்கு ஒரு பவுண்ட்ல மோதிரம் சும்மாவே செஞ்சு போடலாம். என்னடா முறப்படி பேச வேண்டியவே முறதவரி பேசுறான் பாக்குறியா? ஒப்பம் கிட்ட நான் பேசிட்டேன், அவர் என்னை விட நல்ல மாப்பிள்ளையா தேடுறாராம், அது ரொம்ப கஷ்டம். நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லாம போறியே. பொட்டேஜி கையிலே அடிச்சுட்டாலும் வருத்தப்படாது, அவ காலில் கிடைக்கிறத எடுத்து அடிக்காம போனாதான சந்தோஷப்படும். அவ அடிச்சது கூட தப்பு இல்லடா, அந்த மாட்டுக்கார பையன் மானம் போற மாதிரி ஒரு கேள்வி கேட்டானே அதுதான் தப்பு. என்ன அடி அண்ணே? பெரிய சாக்ரடிச்சு சீ துணியடா. என்னடா எனக்கு என்னமோ தெரியலண்ணே, வர வர இப்ப சொல்லு. ஞாபக சக்தி கம்மியா இருக்குண்ணே. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவே ஆள போற, அப்படியே இருக்கிறது உனக்கு நல்லது உலகத்துக்கு நல்லது. தென்மொழி சமைக்க போறியா? அம்மாவாசை சாப்பிட்டியா? ஏன் சட்டை போடல? ஓ நாளைக்கு குளத்துக்கு வா. ஏய் உள்ள போ போ. இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். ஏய் தென்ன, அந்த கருங்குரங்கு ரத்த தேடு. எதுக்குண்ணே? அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. என்ன எடுறாத மாயத்திரடா? விஷமா என்ன? இதுக்குதான் பாட்டிலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் படு. என்ன அவனை மடியில வச்சுக்க. மாயத்திரடா கடிச்சுக்க. அமுதானா அஞ்சு குரங்க ரத்தத்தை உனக்கே கொடுத்தாச்சு, பரவாயில்ல அதையும் கொடுங்க. முக்கியமா விசுரா என்ன சின்ன பண்ண? நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? எரும மாட்டு எல்லாம் வாசல கட்டி போட்டிருக்கீங்க. வந்து பார்த்து பேசு. ஏதோ சொத்து பத்திரம்னு சும்மா விடுறேன். மிதிச்சிருவேன். அது போட்டு சின்ன பண்ண, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, வல்லாறு லேகியம் தரீங்களே அதை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். பக்கனே அரைச்சு வச்சிருக்கேன், உங்களுக்கு இல்லாத லேகியமா வாங்கிட்டு போங்க. சீக்கிரம் வாங்க, கைய விடுறான், கண்ணு தெரியாத கூட்டி வந்த மாதிரி. அம்பலாரு வணக்கம். சீக்கிரமா பாரியா. ஐயோ பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல, எல்லா பொட்ட பிள்ளைகளுக்கு வர்ற வியாதி தான், மருந்து கொடுக்கறேன். இந்த ரெண்டு பொட்டலத்தையும் ராத்திரி 12 மணிக்கு ஒருக்கா, காலையில 4 மணிக்கு ஒருக்கா,
உஷ்பி உஷ்பி கொடுங்க. வாரத்துக்கு 8 சினிமா பாருங்க. ஒரு நாளைக்கு என்ன வச்சு குடிச்சிடாதீங்க. என்ன நாகரிகமோ என்னமோ, பட்டணத்துக்கு போனா பழச்சி எல்லாம் மறந்துடுறீங்க. வைத்தியரே, எதுக்கு டவுன் டாக்டர் காட்டினா? அப்ப எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? என்ன கேவலப்படுத்த முடிவு பண்ணிட்டீங்களா? நான் சின்ன பையன், என்ன சின்ன பையன் இல்ல, நான் வைத்தியர் இல்ல. இல்ல பணம் வர்றையா? வர்றம்மா, ஒட்டி கூடுறா. நீ வீட்டு பக்கம் வா. வைத்தியர் 12 மணிக்கு மந்து கூட சொன்னாரு, சாப்பிட்டு படுத்துக்க. மணிக்கு மருந்து கூட சொன்னாரு, இந்த சாப்பிடு. ஏ மருத, நீ என்ன தூங்கல? நானும் தூங்கிட்டா. உனக்கு யாரு பிள்ளை மருந்து கொடுப்பாங்க? பரவாயில்ல, நீ தூங்கு. மல்லிகை மொட்டு உதிரிச்சி வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே, மேலொரு மாமம் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே. இப்பத்தானே குளிச்சிருக்கேன். இன்னொருக்கா குளிச்சுக்கலாம். விடுங்க, நீங்க சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிக்கிட்டு. ஏய், ஊருக்கு தாண்டி பெரிய மனுஷன், உனக்கு முன்னால என்னைக்குமே சின்ன பையதான். இந்த பச்சை கம்பு நல்லாவே இருக்கு. என்ன நீங்க பயிற்சி பண்ண வீட்டுல வச்சுட்டு நல்லா இருக்கா உங்களுக்கு? மேல என்ன பண்ற? பம்பட்டிய தேடிட்டு இருக்கேன். யாரு என்ன உடச்ச? அது தெரியாம உடைச்சிட்டேன். இறங்கி பாக்க. எனக்கா ஒவ்வொரு நாளைக்கு ஒன்னு என்ன உடச்சுட்டு
விட்டது மரச்சாம்பராணி. சரி சரி, நீ உள்ளார வந்து கஞ்சி ஊத்து. எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியே போடு. அடிக்கடி குளிக்காதீங்க. என்ன? ஒண்ணு இல்லக்கா. ஏனி ஓசி கொடுக்க மாட்டாங்களே. ஐயோ, மருதே. என்ன பிள்ள? இறக்கி விடியா கீழே. எங்க பிள்ள ஏனி? அமாவாசை தூக்கிட்டு போயிடுச்சு. அவரு அறிவு கட்டவே எந்த நேரத்துல எதை தூக்கிட்டு போறோம் தெரியாது. எங்க ஆத்தான திட்டும் இறக்கி விடியா. வாயா. வெக்கப்படும் கருதிருக்கு, விளைஞ்ச கருதடிக்கு கொள்ளையிடும் ஆளிருக்கு, என் ஆசை செல்ல கிளிக்கு எம்மேல ஆசை இருக்கு, ஏதேதோ ஒரு விஷயம் நாம் பேச காத்து கிடக்கு, காவல் என்ன எப்போது சேர்ந்துக்கிற யோகம் உண்டு வேற என்ன, என் ஆசை செல்ல கிளிக்கு என் மேல ஆசை இருக்கு, ஏதேதோ ஒரு விஷயம் நாம் பேச காத்து கிடக்கு. எனக்கு தண்ணி வச்சிடும் போது இந்த பாட்டை பாடுறீங்க ஏன்? அட அமாவாசை போன பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வெள்ளக்கண்ணும் செல்ல கிளியும் கல்யாணம் பண்ணிக்க முடியாம தூக்குப்போட்டு செத்தாங்களே, அவங்க இங்கத்த பயத்திடுறாங்களா? என்ன பயப்படுற? சரி சரி வா. நான் வரமாட்டேன். ஏண்டா? நேத்து பிடிச்ச அழுவாண்டிக்க மேல விட்டுட்டு போயிட்டேன், காதுக்குள்ள வண்டு புகுந்துருச்சு. நீ மடையை தந்துட்டு வா, நான் காதுல பஞ்ச வச்சு படுத்துக்கிறேன். இதே இடத்துலதான் தூக்குப்போட்டு செத்தாங்களா? சரி சரி பாடு, அடுத்தது நீதான். மருத கட்டில படுத்து கிடக்க போகும்போது உசுப்பு. மனையை திறந்த யார கட்ட மனையை திறக்கிறோம்? மனையா இன்னைக்கு அம்பல மரியாதைய மனையிட மரியாதையா போயிரு. செவன வயலுக்கு தண்ணி பஞ்சுக்கிட்டு இருக்குது, தடுக்காத. செவன அம்மாவா மரியாதைய வயலுக்கு போற தண்ணி என இல்ல பேச்சு. ஒரு ஆசா பண்ணு போனா தெரிய போகுது. மம்மி உட்கார. என்ன சொல்ல Thank you.
செவல வயலுக்கு தண்ணி பாய்ச்சறன்னு சொல்லி அவன் உங்க மூஞ்சில கறிய பூசிருக்கான். எச்சி சோறு திங்கிற அவனுக்கு அவ்வளவு ரோஷம் இருக்கு, உங்களுக்கு இல்ல. கேட்டியா அத்தா கதைய? இதுவரைக்கும் இந்த பெரிய கருப்பன அம்பளம் அடுத்தவனத்தான் அபராதம் கட்ட சொல்லி இருக்கிறனே ஒழிய என்னைக்காவது நான் கட்டி இருக்கா கட்டி இருக்கா சொல்லு. இல்ல அதுக்கு என்ன இப்போ? இன்னைக்கு இவனால கட்டிட்டேன். அவ அப்ப நம்ம வீட்டுல வேலை செய்யும்போது அப்படித்தான், ஒண்ணு கிடக்க ஒண்ணு எழுத்துட்டு வந்துருவான். அப்ப ஊத்தி அப்படியே இருக்கு. சுமார் கிழவே, அவ என்ன பத்தி இருந்த பரவாயில்ல, இங்க ஆட்ட பத்திரில திட்டி விட்டான். ஒண்ணு 28 ஐயா சுமார் பரா. அதுக்கு ஏன் இந்த குதி குதிக்கிறீங்க? பாவம் அந்த புள்ள, நமக்காக தண்ணி பாய்ச்சி போய் அடிபட்டு வந்து நிக்குது, இப்படி கரிச்சு கொட்டுறீங்களே. இந்த பாரு வருத, அவங்க அப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ போய் மச்சல மிளகாய் வச்சிருக்கேன், அள்ளிட்டு வந்துரு. நீ ஏன் உட்காந்துட்டு இருக்க? சுடுசோறு குடல் குழம்பு வச்சிருக்கேன், அதை எடுத்து அவங்ககிட்ட கொடு போ. எல்லாம் நீ குடுக்கிற செல்லம் புள்ள. சரி சரி, மோர் எடுத்துட்டு உள்ளவா. வரமாட்டாங்களாக்கும், தொடக்க வேண்டியதானே. அலட்டுகிறீர்களே. மருதே, என்ன புள்ள? எங்க அக்கா சுடுசோறும் குடல் குழம்பு உனக்கு கொடுக்க சொல்லிச்சு. இந்த என்னது? சுடுசோறு குடல் குழம்பு? அதை நீங்களே சாப்பிடுங்க. இந்த பார்ப்புல எலும்புக்கு கொட்டம் வச்சு தண்ணி தான் சமுத்திரம். அது மாதிரி இந்த ஏழைக்கு என்னைக்குமே பழைய சோறு தான் அமிர்தம். இன்னைக்கு இது கிடைக்குதுன்னு சாப்பிட்டா நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னைக்கு பழசம் வரக்கூடாது, பழைய சோரை கொண்டு வா. அப்படியே ரெண்டு கூழ் கட்டி போட்டு கொண்டு வா. இந்தாயா, நீ கேட்ட கூழும் பழைய சோறும். ஆஹா, பழைய சோறு, பச்சை மிளகா, கூழு, குண்டு வெங்காயம், இது நம்ம ஐட்டம் குண்டா. நம்ம ஊர்ல புருஷன் சாப்பிட்டு வச்சுதான் பொண்டாட்டி சாப்பிடுவான சொல்லுவாங்க. இந்நேரம் மருந்து மட்டும் இல்ல, உங்க என்ன ஆயிருக்கும்? பரதே,
தெரிஞ்சின விஷத்தை சரியா துப்பல போல இருக்க விஷம் உடம்புல ஏறிச்சா. ஐயா சீக்கிரம் ஓடி வாங்கய்யா. என்னடா கும்பல வர்றீங்க? வரலைக்கு பாம்பு ஏறி போச்சு, சீக்கிரம் விஷ முடிவு மருந்து கொடுங்க. அப்படியா? தலை தூக்குற ஜெய்ப்பூர் அரண்மனையில எந்திரா. ஏண்டா பாக்கியத்த பாம்பு கடிச்சா நேரா எங்கிட்ட தூக்கிட்டு வர வேண்டியதானே? உனக்கு எதுக்கு உறிஞ்சிற வேலை? நாங்க எதுக்கு மூளைய செலவு பண்ணி மூலிகை அரைச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம்? பெரிய மதுரை வீர, தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா, தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களையும் குழப்பி விட்டுறாதீங்கடா. இவருக்கு டவுன் டாக்டர் வேணுமா? அவரை அவன் உன்னை காப்பாந்தாரு. போங்கடா போடா. என்றும் பேரின்பம்
மானே 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 உண்மைத்தானே. என்னடா வண்டு மான் நழிவிருச்சு? இந்த மான் மட்டும் இல்லடா, அந்த மானும் நழிவிடுச்சு. எந்த மான்? உனக்கு சொந்தமா போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியே அந்த மான். விளையாடா விஷயத்த சொல்லு. சொல்லுங்க. அந்த மாட்டுக்கார மருத பயிலும் அம்பலார் பொண்ணு பாக்கியமோ பட்டப்பகல்ல வயக்காட்டுல என்னமா ஒரு போஸ் கொடுத்துருந்தாங்க தெரியுமா? அப்படி என்னடா போஸ்? நீ மேல நான் சொல்றேன், மேல ஏறு 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 ஏறு. அந்த அளவுக்கு நெருங்கிட்டானா? ஆமா, நீ அவ கூட நெருங்கி பழகிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னடா? அவ வீட்டுல நீ வண்டி ஓட்டணும். பாரு, இப்படியே விட்டுகிட்டு இருந்தா நாளைக்கு அம்பலா இருக்கு மாப்பிள்ளையாக போறவன் அவன்தான், நீ இல்ல. ஒண்ணு செய், நாளைக்கு நடக்கிற திருவிழா சண்டையில அவனை எப்படியாவது இழுத்து விட்டுறேன். அவன் கைய கால முறிச்சிடு. ஆமா, நன்றி.
நீ மீச வச்ச ஆம்பளை தானே, உள்ள போய் போட்டு பாக்கலாம். நாக்கு மேல பல்லு போட்டு கேட்கறோம், பேசாம நிக்கிறியே. நம்ம வீர பரம்பரை இல்ல, போய் பின்னு பின்னு சொல்றேன். அப்ப ஆறு பக்கம் கிளிக்க போறேன் பாரு. நான் பாப்போம். இளைய மருத, நீயும் மதுரை நானும் மதுரை, இப்ப நம்ம கிட்டயே நீ மோதுற. வா செவலண்ணே, மதுரை ஆண்டது பாண்டிய மண்ணே, இறங்கு கோதாவல. ஒரே சாதி சனம், உறவு முறை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான். நான் எதுவும் புறணி பேசதான் நினைக்க வேண்டாம், நான் வர்றேன். உனக்கும் வரதைக்கு இதுவாமே, நெசமாவா? எதுவா? அதுதாண்டி லவ். பொண்ணுக்குத்தான் விலையேறனு சொல்லுவாங்க, உன் புன்னகைக்கு கூட விலையேறிடும் போல இருக்கே. நீ அடிக்கடி வெளியே வராத, தங்கம் நினைச்சு கடத்திட்டு போயிருவாங்க. அடிக்கிற கைதான் அணைக்கும்னு சொல்லுவாங்க,
நீ என்ன அடிச்சுட்ட, எப்ப அணைக்க போற? என்னடா இவன் நம்மளையே சுத்துறான் பாக்குறியா? சரி, உன்னை விட்டுட்டு இன்னொன்னு நினைக்கலாம்னா, உங்க ஆத்தா அப்ப உன் சைஸுக்கு ஒரு தங்கச்சியை பெற்று வைக்கலையே. இது பரிசுறேன், நான் ஒருத்தர் மனசாரி விரும்புறேன். யாரு? அந்த மருத பயலையா? ஒரு மாட்டுக்காரன் உனக்கு வீட்டுக்காரனா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவனை விட எந்த வகையில நான் குறைச்சல்? அழகுல குறைச்சலா, அறிவுல குறைச்சலா, இல்ல அந்தஸ்துல குறைச்சலா? ஒரு வயசு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம பேசியே, அதான் குறைச்சல். இனிமே என்கிட்ட இந்த மாதிரி வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற. பாக்கியம், எட்டி பறிக்க முடியாத பழத்தை தட்டி பறிக்கிறதா என் வழக்கம்? இதே இடத்துல உன்னை கட்டி பிடிச்சு என்னால கனிய வைக்க முடியும், அது ஏன் ஆசை இல்ல? என்ன பொறுத்த வரைக்கும் நீயா கனியனுங்கிறதா என் ஆசை? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இன்னைக்கு இல்லைனால என்னைக்காவது ஒரு நாள் உன் கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான். என்னடா ஒரு வயசு பொண்ணு வாய் துணிச்சல கேட்டுட்டாலேன்னு பாக்குறியா? போல குடிசையில ஒருவேளை கூட குடிச்சு வாழ்ந்தாலும் உன் கூட தாயா வாழ்வேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது? மண் குதிரை நம்பி ஆத்துல இறங்குற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் நீ மண் குதிரை இல்லையா? இந்த உடம்பு மண்ணுக்கு போற வரைக்கும் நீ என்ன வச்சு காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்களா காஞ்சிபுரம் பட்டு கொடுத்துருவங்க, நாங்க குற்றாலத்துல போடுறவங்க. உன் ஜாதி வேற, என் ஜாதி வேற. நம்ம ரெண்டு பேர் மனசும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா சாதி சனமோ காசு பணமோ ஒண்ணு செய்ய முடியாதியா? தெரிஞ்சோ தெரியாமல ரொம்ப ஆசை வச்சுட்டேன். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனா வந்து செத்துருவேன். அப்பா நினைச்ச பயமா இருக்கு. பயப்படுற? அதான் நான் பயம். உங்க அப்பா வரப்பல? ஐயோ, இப்ப என்ன செய்யறது? சீக்கிரம் எங்கயோ ஒளிஞ்சுக்க. எங்கயா ஒளியறது? நீங்க வாப்பல, சீக்கிரம் வா. என்னடா வண்டி மாடெல்லாம் அவுத்து போட்டு இங்க நிக்கிற? ஒண்ணும் இல்ல, ஆத்துல குளிக்க வந்த. ஆறு அங்க இருந்தானே வருது, அங்கேயே குளிக்கலாமே. அங்க ஆழம் ஜாஸ்தி. ஓ, ஆழெல்லாம் கூட தெரியுதா? மருத, துண்டு தோல்ல இருக்கணும், செருப்பு கால்ல இருக்கணும். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, கல்லு முள்ளு குத்தாம காப்பாத்துற செருப்ப போய் கால போட்டு மிதிக்கிறமே நினைச்சு எவனும் தோல்ல தூக்கி போட்டுக்கிறது இல்ல. அதே நேரத்துல தோல்ல இருக்கிற துண்டையும் கால போட்டு மிதிக்கிறது இல்ல. ஏன் சொல்லு? அதுக்கு ஒரு இடம் இருக்கு. எதுக்காக இதெல்லாம் ஏட்ட சொல்றீங்க? காத்து வாக்குல சில சேதிங்க வந்து விழுந்தது, அதான். மாட்டு மனுஷத்தம் மாட்டு கூட நான் புரிஞ்சிருக்கு. பாக்கியம், வெளியே வாப்பில, உங்க அப்பா போயிட்டாரு. அப்பா நல்ல வேலை அப்பா பாக்கல, எங்க பாத்துருவாரோன்னு பயமா இருந்தது. எனக்கு தான் பிள்ள மனசு பக்கு பக்கு அடிக்குது, வேலை கை வச்சு பாரு. என்ன, உங்க அப்பா தேடுவாரு, போ. என்ன செம்பு? எங்க மச்சானுக்கு டீ வாங்கி போலான்னு வந்த. கமலாசா, செம்பு நேரம் டீ போட்டு கொடுத்துருக்கு. ஆட்டம்னு நம்ம டீ அதுல சேர்த்துக்க. செம்மொழி, தந்தி கொட்டாய்க்கு வந்துரு, மாட்டுக்கார வேலை படம் பாப்போம். காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா. நீ வீட்டுக்கு போ, டீ நான் வாங்கிட்டு வரேன். எலே,
நல்ல பொருத்தமடா, காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி. வைத்தியோட குழந்தையாடா, பார்த்து நடந்துக்க. மருந்த கிருந்த மாத்தி குடுத்துட போறான். அது போகட்டும், என்ன டிக்கெட்டு? அங்க போய் நீ மண்ணா ஏறாத. என்னங்க நேரம் ஆச்சுல, வாங்க சாப்பிடலாம். மனசு சரியில்லை, நீ போய் சாப்பிடு. மனசுக்கு வயிற்றுக்கு என்ன இருக்கு? எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன்ல. வேணாம்னு சொல்றேன்ல, போ புள்ள. ஆமா, உங்க கூட பெரிய இதுதான். போன மாப்பிள வந்துட்டாருங்களா? வந்துட்டான். வரும்போது தனியா வந்தான், போகும்போது அவனை ஒரு ஜோடி அனுப்பலாம்னு எனக்கு ஆசை. அவ என்னடா உங்க பொண்ணத்தான் கிட்டிக்கு வேணும் ஒத்த கல்ல நிக்கிறான். பாக்கும்போது ரெண்டு கால் இருந்துச்சு. பேசுங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன். ரொம்ப நல்லதா போச்சு, நாளைக்கே பையனை கூட்டிட்டு வர்றேன், பேச்சு நிச்சயம் பண்ணிடுவோம். ரொம்ப நல்லதுங்க. அப்ப நான் போயிட்டு வர்றேங்க. கல்யாண காரியம் பேசி முடிக்காம உங்க வீட்டுல கை நினைப்பேனா? இந்த அம்பலத்தை நீ என்ன நினைச்ச? பெரிய முக்கியமான விசேஷம்னா முத ஆளா நிக்கிறியா? குறடா, இப்பவே சின்ன சந்துக்குள்ள எல்லாம் உன்னால ஓட முடியல. ஊரு வேற கெட்டு கிடக்குது. ஏதாவது கலாட்டா கலாட்டானா நீ எப்படி ஓடுவ? அது இருக்கட்டும், ஞாபக மறதிக்காக கருங்குரங்கு ரத்தம் கொடுத்தனே, இப்ப எப்படி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, அப்படிதான் இருக்கு. என்ன அங்க அடிக்குதா? ஏ, இந்த கையால சொறியறது எனக்கு இதுதான் வசதியா இருக்கு. இங்க கொஞ்சம் திரும்பு. எதுக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு. பொண்ண வர சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க, இந்த வர. என்னையா சொல்லியா? அது எப்படி நீ இங்க சொல்றது? பரவாயில்ல, சொல்லியா சொல்லியா.
இப்ப உங்க பொண்ணு முழுகாம இருக்குது. ஏற்பாடு பண்ணும் போதே நான் சந்தேகப்பட்டேன். கெட்டு போன பொண்ணை என் பையன் தலையில கட்டி வைக்கலாம் நினைச்சீங்களா? பணத்தை செலவழிச்சு படிக்க வச்சா மட்டும் போதாதியா, மானத்தோட வாழவும் கத்துக் கொடுக்கணும். நாய் தொட்ட கட்டி நமக்கு உதவாது, போகலாம். யாரையுமே நம்ப முடியல. ஊர் ஒன்று நமக்கு இருக்கடி, வாங்கடி போலாம். இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு. ஏய் நிறுத்தரா, ஒண்ணு சிறைச்சிட்டு பேசு, இல்ல பேசி புட்டு சேர, ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத, கத்தியடுறான். ஊர் நிலவரத்த சொல்ல, அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா. அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான் போடா. இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. இனிமே செல்ஃப் சேவிங் தான். ஆலமரத்தை ஒட்டி என்ன பண்றது? நீ வகையெல்லாம் போய் மாட்டிக்கிட்ட வரத, பல்லுல விஷம் வச்சுட்டு இருக்க பாம்ப கூட நம்பலாம்டா. சொல்ல இனிப்பு வச்சுட்டு பேசுற பொம்பளை நம்ப கூடாதா? பட்டணத்துல படிச்ச பொண்ணுங்க பள்ள கட்டிதான் பேசுங்க. நாம தான் பாத்துட்டு இருக்கிறோம். அம்பளாருங்க அவங்க வீட்டுல வேலை செய்யற, நீ எங்க உன் வேலையை பார்த்துட்டு இருந்தா தெருவில் நிக்கிற நிலைமை வருமா? ஒரு மாதிரியான விட மாட்டேன். குறுக்க வந்தீங்கன்னா உன்னையே அடிப்பண்டி உழைக்கிற புள்ளியாவா? காதல் பண்ணு காதல் பண்ணு காதல் பண்ணுன்னு எத்தனை தடவை தலையால அடிச்சிட்டு இருக்கேன். பண்ணிட்டு அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான், கப்புன்னு மடிக்க போட வேண்டாம். அவன நம்ம இருக்கிற நிலைமையில நாலு காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம். நானே ஒண்ணுக்கு ரெண்டுக்கும் வைத்தியம் பாக்குறேன், அத்தோட உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன். போ, அந்த சின்ன பண்ண எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு அவனை காதல் பண்ணிட்டு வா. ஓடி போக மாட்டேன். ஒண்ணு எங்க ஊருக்கு ஒரு நியாயம், அம்பலார் வீட்டுக்கு மட்டும் ஒரு நியாயமா? என்ன அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்து நிக்கிறாள், இதுக்கு யாரு நியாயம் சொல்றது? ஏசாம அம்பலகாரர், அந்த கர்ப்பத்துக்கு காரணமா இருக்கிறவர் யாரு எவரு விசாரிச்சு அந்த பையனுக்கே கட்டி வைக்கிறதா பெட்டர். ஆனா ஒண்ணு, என் பொண்ணு மட்டும் ஒண்ணு,
சாரித்து பிரளவுக்கு பண்ணிட்டியே. இந்த நிலைமைக்கு உன்னை ஆளாக்கணும் யாரு சொல்லு? அடிக்க அடிக்கத்தான் அம்மி நகரம் அடிச்சுட்டு இருந்தா அம்மி உடஞ்சிடும். துவைக்க துவைக்கத்தான் துணி வெளுப்பாகம் துவைச்சிட்டு இருந்தா துணி கிழிஞ்சு போகும். நம்ம பிள்ளைங்கிறதுக்காக பொழுதன்னைக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தீன்னா அப்பா பிள்ளைங்கிற பாசம் முறிஞ்சு போகும். யா முறிஞ்சு போகட்டும். ஊருக்குள்ள தலை காட்ட முடியாம செஞ்சோ உயிரோட இருந்தா என்ன செத்த என்ன? ஐயா நீங்க சொன்னபடியே பால்ல மயக்க மருந்த போட்டு என் பொண்டாட்டி பாக்கியத்துக்கு கொடுத்துட்டான். அன்னைக்கு மயக்கத்தை நானும் கர்ப்பம்னு சொல்லிட்டேன். ஊரே நம்பிருச்சு நீங்க நினைச்சது நடந்துருச்சு. எடுத்துக்கிட்டீங்களா? சற்று பொறுமையா. அதற்குள் என்ன அவசரம்? நீர் தான் நக்கீரதோ. இத வாரியா, போற கொளுத்துறதுக்கு ஒரு தீக்குச்சி போதும், ஊரை கெடுக்கிறதுக்கு உன்ன மாதிரி ஒரு வைத்தியம் போதும். இனிமே அம்பலாறு பொண்ணை கட்டிக்க எவன் வருவா? எடுத்துக்கிட்டீங்களா? ஐயா இவ்வளவு நாள் நான் ஒண்ணுக்கு ரெண்டுக்கு தான் வைத்தியம் பார்த்தேன். இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில முழுசா நான் 100 ரூபாய் நோட்டை பாக்குறேன். என்கிட்ட வயத்துல வளர்ற பிள்ளைக்கு யாரு காரணம்? யாருடைய காரணம்? உங்க அப்பன் கால முள்ளு குத்துனா கூட குனிஞ்சு எடுக்க மாட்டார். அப்பேற்பட்ட மனுஷனை தலைகுனிய வச்சுட்டியடி சொல்லுடி. யாரு அவன்? யார் அவன்? இப்பவே போய் அந்த மாட்டுக்கார பயல கண்டம் துண்டமா வெட்டல. என் பேர் பெரிய கருப்பிடம் போல இல்ல. அப்பா அவரை வெட்டுறதுக்கு முன்னாடி என்ன வெட்டி போட்டிருக்கப்பா? அவர் போனதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் உயிரோட இருக்க மாட்டேன். சும்மா இருக்க செவலுக்கு சோத்த போடுவானே, அது கொண்டே கொண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வருவானே. என்னங்க பாலுக்கு காவலா பூனைய வச்சது? அவ குத்தம் இல்லைங்க, நம்ம குத்தந்தான். ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அவ நல்லா வாழ்றதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. வயலே போச்சு, பரப்பு வச்சு ரெடி பண்ற. எது அவ வயிற்று வளர குழந்தைக்கு நான் காரணமா? யாரா சொன்னது? பாக்கியந்தான். பாக்கியமே சொன்னாலா? ஆமா. ஏமருத, நீ அப்பா வருதுல எனக்கு சந்தோஷம் இல்லையா? ஆம்பளையா பிறந்த எல்லாருமே அப்பாவை தேடா தெரியணும். சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னா மண்ணா பழகுறோம், என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே. டேய் விளையாடாத. நீ விளையாடிட்டு என்னை சொல்றியா? நான் அப்பவே சொன்னேன் பணக்கார விட்டு சவகாசம் வேணா வேணாம்னு. சொன்னத கேட்டியா? டேய் உண்மை புரியாம பேசாத. இது வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் உள்ள தளத்தான் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். உடனால ஒண்ணு சேரல. அமாவாசை எனக்கு ஒரு உதவி சரியா? என்ன பாக்கியத்தை? நான் அவசியம் பார்க்கணும். நாளைக்கு காலையில வெள்ளன
பவளம் மலை அடிவாரத்துல நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவளை வர சொல்லு. இவ்வளவுதானே வீடு? இப்பெல்லாம் யாருக்காவது தூது போன போல இருக்கே. என்ன பவளம் மலை அடிவாரத்துல மருத உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். உடனே உன்னை வர சொல்றான். அம்மா இருக்காங்களே? உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன். நீ அங்க போ, உனக்கு பதிலா நான் இங்க இருக்கேன். போ, அட போ. ராசா தி ஒண்ணே காணாத நெஞ்சு. ஏமா சாப்பிடாம படுத்துட்ட? வந்து சாப்பிட்டு படுத்துக்கமா. எனக்கு சாப்பாடு வேணும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். எப்படியே போ. நீ இவ்வளவு மோசமானதுக்கு வேணா நான் நினைக்கவே இல்லை. உன் வீட்டு வேலைக்காரனா உனக்கு அவ்வளவு இறக்கறமா போச்சா? நீ படிச்சவங்கிறதையும் பணக்காரங்கிறதையும் காமிச்சிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட ஒரு வார்த்தை தப்பா பேசியிருப்பேனா? இல்ல ஒரு நிமிஷம் தப்பா தான் நடந்திருப்பேனா? ஏண்டி உனக்கு என்ன நெஞ்சல் தமிழ் தான்? உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் தான் காரணம்னு சொல்லியிருப்பேன். என்ன கை நீட்டி அடிச்சுட்டு இப்ப ஏண்டின்னு கேட்டியே, அந்த உரிமையில தான் சொன்னேன். என்ன பெத்து வளர்த்த எங்க ஆத்தா அப்பன் தான் என்ன புரிஞ்சுக்கல. என்னோட வாழ போற நீயுமா என்ன புரிஞ்சுக்கல? எந்த பொண்ணு ஒருத்தர மனசார விரும்பிட்ட அவளை தவிர வேற யாருக்கும் முந்தார விரிக்க மாட்டாயா? இப்பவும் சொல்றேன், என் வயிற்றுல ஒரு குழந்தை உருவாகுதுன்னா அது உன் பிள்ளையாத்தான் இருக்கும். சத்தியமா சொல்றேன், இப்ப என் வயிற்றுல எந்த பிள்ளையும் இல்ல. உனக்கு மட்டும் இல்லையா? மயக்கமா இருந்த என்ன கர்ப்பமா இருக்கேன்னு இந்த ஊரே சொன்னது எனக்கும் தான் அதிர்ச்சியா இருந்தது. உன்னையும் என்னையும் சேர விடாம தடுக்கிறது இந்த பாலா போல பணமும் ஜாதியும் தாயா? நான் கர்ப்பமா இருக்கிறதா வைத்தியர் சொன்னாரு. அதுக்கு காரணம் நீதான்னு நான் சொன்னேன். ஏன் தெரியுமாயா? அப்படி சொன்னாதா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொன்ன. அப்படி சொன்னது தப்புன்னா என்ன பண்ணிச்சிரியா? என்ன பண்ணிச்சிரு? தலகுனிய வச்ச அன்னைக்கு உன் தலையை நான் சீலி இருப்பேன். என் உப்பு தின்ன உணர்வு உனக்கு இல்லைனாலும் உனக்கு ஊட்டி வளர்த்த பாசம் எனக்கு இருக்குதா? டேய், ஊர்ல இருக்கிறவெல்லாம் சொன்னா என்னைக்காவது நீங்க வளர்க்கிற நாய் உங்க மூஞ்சியே நக்கிரும். டேய், நீ என் குறவளையே கடிச்சிட்டேடா. வரி இன்னொரு தடவை இந்த வாசப்படியை தாண்டி போன நடக்கிறதே வேற. போல சொல்லிவா தனியா
தேவையில்லாம நெஞ்சம் வாடுதே. பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீ சொந்தக்காரரு, உம்ம ஹோட்டல் இருக்கிற கறிய நீரே திங்க முடியல, என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. ஏ தின்ன, அந்த கபால பயங்கர லேகத்துல ஒரு உருண்டை இவரு குடி, அத நாக்கிறப்படாம சாப்பிடுங்க. போங்க, ரெண்டு ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன, தலையில புத்து முட்டையும் பாலையும் உடச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா அஜிரியா, உனக்கு என்ன, காலில் அரைக்குதுங்க, நாலஞ்சு ஆளை வச்சு சுரிஞ்சுக்கிட்டே இரு. போயா உனக்கு என்ன, உட்காந்தா குறுக்கு வலிக்குதுங்க, உட்கார நின்னுகிட்டே இரு. போயா உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி, என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைத்த கொடுத்து பிரயோஜனம் இல்ல, பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்ப லம்பா லம்ப லம்பா அள்ளணும்டா. முதோ வலை உங்களுக்கு தான்.
அப்புறம் சிங்கப்பூருக்கு ஏரோப்ளான்ல கூட்டி போறோம். அந்த ஏரோப்ளான் மேல பாரு, பாரு அந்த போகுது. எங்கயா தானா? நல்லா போகுது தானையா? பாரு பாரு மேல போகுது, மேல போகுது. எங்கயா தானா? அந்த போகுது பாரு. அண்ணா வர முடியல, அந்த பக்கத்துல ரயில் ஒண்ணு போகுது. எங்கயா மடப்பாவி, அஞ்சல நீயே குடிச்சிட்டியா? சரியா நாளியா? நீ கல்யாணத்துக்கு நடே இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ற, அப்ப கேட்ட கொடுக்கணும்ல? கொடுக்கறேன், குடு குடு. இந்த பணத்தை செலவழிக்காம வச்சிருந்தது நல்லதா போச்சு. பாக்கியத்தோட நிச்சயத்தை நீ நிறுத்துறது எனக்கு ஒரு வகையில் நல்லதா போச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எனக்கு அவள் கல்யாணம் நடக்கும், அதுல எவனாவது குறுக்க வந்தா மரத்தில் விழுந்த அருவா அவன் கருத்துல தான் விழுந்தோம். அந்த மருத பயல உயிரோட விட்டு வைக்கிறது முட்டாத்தனம். இன்னைக்கு ராத்திரியே அவனுக்கு இறுதி யாத்திரை. ஆமா, நீ எப்பவுமே தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிறோனாச்சே. என்னடா சொல்ற? மருதியை தீர்த்து கட்டுறதுனால பாக்கி அவனுக்கு கிடைக்கப்படுறதில்ல.
ஆமாடா, பாக்கியும் கர்ப்பமா இருக்கான்னு நாம புருடா விட்டா, அதுக்கு காரணம் அந்த மருத பயதான்னு அவத்தா பண்ணிட்டு அவ புருடா விட்டுக்கிட்டு இருக்கா. அதையும் இந்த அறிவு கட்ட அம்பலார் நம்பிக்கிட்டு இருக்கேன். அம்பலார் நாண்டுகிட்ட செத்தாலும் சாவார தவிர எந்த நிலைமையிலையும் தான் பொண்ணு அந்த வேலைக்கால பயில கட்டி கொடுக்க மாட்டாரு. இது உனக்கு சரியான நேரம், நேரம் அவர்கிட்ட போற. கர்ப்பமானாலும் பரவாயில்ல, கருவை கழிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு வாக்கு தர நடுறா. முதலாளி, உடம்பால் கிடக்கிற மாடா இருந்தாலும் ஊரைய புடுங்கிற மாடு நமக்கு உதவாது. என்னதான் மருத பயம் நீங்க விசுவாசமா இருந்தாலும் அவன் உங்க பொண்ண. மறைக்கலாம், இதை ஏன் சொல்றேன்னா, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒரே சாதிசனம், உறவு முறை விட்டு போயிடக்கூடாது பாருங்க. அதான் நான் ஒண்ணு உங்களை கட்டாயப்படுத்தல, நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. முதியோர் கல்வியில் ஒரு திட்டம் வந்திருக்கு, அதில் சேர்ந்து படிச்சுக்கிறோம். கடைசி வரைக்கும் உங்களுக்கு வியாதி குணமடைய கூடாது. ஐயா வணக்கம். டாக்டர் இருக்காங்களா? இருக்காங்க, உட்காருங்க. அம்மா கொஞ்சம் தள்ளிக்கங்க. பாட்டி அலங்காரம் எல்லாம் பலமா இருக்கு. டாக்டர்மா என்ன படம் முடிக்கிறேன்னு சொன்னாங்க, படத்துல அழகா இருக்க வேண்டாம், அதுக்காக செஞ்சுக்கிற. என்ன அப்போ சிரிக்கிறிய? என்ன படம் முடிச்ச நல்லா இருக்காதா? பாட்டி படம் எடுக்கிறதுனா செவத்துல மாட்டி வைக்கிற படம் இல்ல, இது எக்ஸ்ரே. என்ன அது வந்து எக்ஸ்ரே படம் எடுத்தா உள்ள இருக்கிறதெல்லாம் தீனா தெரியும். உள்ள இருக்கிறது நல்லா தெரியுமா? இது என்ன அக்குறமா இருக்குது? அப்படிப்பட்ட படம் எனக்கு வேண்டாம், நான் போறேன். பாட்டி பாட்டி பயப்படுறது கொண்டு இல்ல, சுகப்பிரசவம் ஆயிடும். இதுல பத்து மாத்திரை இருக்கு, ஒரு நாளைக்கு ரெண்டு மாத்திரையா, அஞ்சு நாளைக்கு சாப்பிடு. இந்த சாப்பாட்டுக்கு அப்புறம் சரிங்க. நீங்க நல்லா இருக்கணுமா? நான் வரேம்மா. உங்களுக்கு என்னமா? அடிக்கடி வயித்த வலிக்குது. ஒரு ஊசி போட்டா எல்லாம் சரியாயிடும். ஐயோ ஊசி எல்லாம் வேண்டாங்க, ஏதாவது மாத்திரை மருந்து கொடுத்துருங்க. இல்லம்மா ஊசி போட்டாதான். அவங்க பயப்படுறாங்கல்ல,
பரவாயில்ல, மாத்திரையை கொடுத்துரு. சரிங்க. ஏமா, அவர் யாரு? கம்போன்றா? இல்ல, என் வீட்டுக்காரர். வீட்டுக்காரரா? ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஊடமாட அவங்களுக்கு ஒத்தாசை செஞ்சானா? அவரால ஒண்ணும் செய்ய முடியாது. ஏமா, அவருக்கு ராணுவத்துல ஒரு கால் போயிடுச்சு. இந்த மாத்திரை சாப்பிடுங்க. அம்மா, நல்ல மனசு உள்ளவங்களுக்கு ஆண்டவன் என்னைக்குமே குறை வைக்க மாட்டான். நீங்க இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் வியாதி குணமாகுது. இத பாருங்கம்மா, எங்க ஊர் எந்த தெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்களும் ஐயாவும் போய் அங்க வேண்டிக்கங்க. ஐயாவுக்கு சீக்கிரமே கால் குணமாயிடும். அப்போ நான் வரேம்மா, போயிட்டு வாங்க. வரேங்க. ஐயோ, கல்ல கூட கணம் ஒண்ணு. வாயை திறக்காத, கொன்னுருவேன். என்ன அலைய வைக்காத, தெரியாதரமா கருங்குறங்க ரத்தத்தை கொடுத்துட்டேன். மாத்து மருந்து கொடுத்து உன்ன மனசு நாக்குறேன். தேன்மொழி, நீயே கல்யாணம் பண்ணிக்க வர்றியா? வா. மலர்விழி, தேன்மொழி, வாங்கடி வாங்கடி, இங்க வந்து பாருங்கடி பாருங்கடி. என்னையா? எடுக்காத எடுக்காத, கம்முனு. அம்மா வாச, உன்னை காதல் பண்ண சொன்னா கருங்குறங்க காதல் பண்ணிருக்க. எப்படிங்க இவரை பிடிக்கீங்க? பிடிச்சனா? இதுக்கு நான் பட்டபாடு கொஞ்சமா நஞ்சமா. ஆத்த கண்டா ஓடுது, குளத்த கண்டா ஓடுது. இத புடிக்கிற நேரம் நான் கார்பரேஷன் சேர்ந்து 40 நாய் புடிச்சிருப்பேன். போய் அந்த மாத்து மருந்தை கொண்டு வா, இங்க வைக்க தின்னுடுவான். சரி, நீ போய் கொஞ்சம் பொரியும் கல்லையும் கொடுத்து இறச்சி விடு. பொறுக்கிட்டு கண்டிப்பா. நீங்க சொல்லி அனுப்பிச்சிருந்தா? அது வந்து வெளிய சொல்ல முடியாத விஷயம்மா, அதனால தான் நானே நேர்ல வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்றம்மா, வாங்கம்மா. டாக்டர்மா, நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுங்க. என் மானம், மரியாதை, மக எல்லாமே உள்ளதான் இருக்கு. போங்க. Excuse me. நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிறேன் டாக்டர். உங்க அப்பா தான் என்னை அழைச்சிட்டு வேற. உன்னை பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுது. உனக்கேமா இந்த நிலைமை டாக்டர்? எங்க அப்பா உங்களை ஏன் இங்க அழைச்சிட்டு வந்தாருன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் கர்ப்பம் இல்ல. அதை கலைக்க வேண்டிய அவசியமும் இல்ல. என்ன சொல்ற? மனசார விரும்புறேன். I can't live without him. Being an educated girl, why you wanted to do like this? Circumstances forced me. That's all right. ஏண்டா பெரிய கற்பனா, ரெண்டு குட்டிகளா இங்கிலீஷ் பேசுற தசு புசு பேசிக்கிறாங்களா? அப்படிதான் பேசிக்கோங்க. இப்ப வேலையை பாரு. என்னங்க, எதுக்காக டாக்டர் மாவை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இத பாரு, செவலைக்கு பொண்ணு கொடுக்கறதா நான் வாக்கு கொடுத்துட்டேன். கருவை கலைச்சிட்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவன் சொல்லிட்டான். வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். என்னங்க, அவ வயித்துல வளர்றது ஏழைக்கு உருவானதோ பணக்காரனுக்கு உருவானதோ? வாரிசு வாரிசு தானே, அதை அழிக்க நினைக்கிறது.
எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். யாராவது குறுக்க வந்தீங்க வெட்டி குழு போட்டுருவேன். தான் விரும்பின ஒருத்தன் அடையறதுக்கு எந்த பொண்ணுமே சொல்ல முடியாத பொய்ய. நீ சொல்லுக்க, நீ நினைச்சது நிச்சயமா நடக்கும். உனக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அதை நான் செய்யறேன். நான் வரேம்மா. டாக்டர், எங்க அப்பா கிட்ட என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். வரட்டுமா டாக்டர்மா? அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டேன். நான் வரேங்க. வரேம்மா. உண்மையாவா? ஆமாங்க. மருதா உங்க வீட்டு வேலைக்காரனா இருந்தாலும் அந்த பொண்ணு அவர் மேல உயிரியே வச்சிருக்கா. அவரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காகத்தா அந்த பொண்ணு அப்படி ஒரு பொய்ய சொல்லிருக்கா. ஆமாங்க. இந்த கிராமத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணுங்க. கண்டிப்பா செய்வோம். மருத மருத மருத, உன்னை எங்கெல்லாம் பா தேடுறது? நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்ன, அம்பலாறு பாக்கியத்துக்கு செவலைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு போல இருக்கு. பாக்கியம் இந்த அளவுக்கு உன் மேல பிரியம் வச்சிருக்குன்னு நான் நினைக்கவே இல்லப்பா. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னா இந்த ஊர்ல இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. ஆமா, நாளைக்கு ஊர் திருவிழா, கரகாட்டெல்லாம் விடிய விடிய நடக்கும். ஊர் ஜனங்கள்லாம் அங்கதான் ஒன்னா சேர்ந்து இருப்பாங்க. அம்பலகாரர் அங்கதான் இருப்பாரு. பொல பொலன்னு பொழுது விடியறதுக்குள்ள பாக்கியத்தை கூட்டிக்கிட்டு ஊர் எல்லைய தாண்டிரு. ஓடி போனாத்தான் உங்க வாழ்க்கை நல்லா அமையும்னா அதுக்கு நான் குறுக்க நிக்கவே மாட்டேன். மருது, ஒரு தாய் ஸ்தானத்துல தலைநிமிந்து செய்ய வேண்டிய காரியத்தை தலைகுனிந்து செய்யறதுக்காக நான் வெக்கப்படுறேன். என் மகளை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனிமே இவளை கண்களங்காம காப்பாத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அக்கா, என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்க வரைக்கும் உங்க பொண்ணு கண்களங்காம காப்பாத்துறேன். சத்தியம் அக்கா, சத்தியம். சரி சரி, உங்க அப்பா வர்றதுக்குள்ள சீக்கிரமா இங்கிருந்து போயிடுங்க. அங்க வருமா? வரங்கா. பெரியவர்களே, தாய்மார்களே, வயசுக்கு வந்த பிள்ளைகளே, வராத பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஊர் திருவிழாவை முன்னிட்டு கரகாட்டம் ஆடுறதுக்கு நம்ம மதுரசில்லா பெரியகுளம் தாலுகா பல்லாராயம்பட்டி கிராமத்தில் இருக்கும் சொக்கியம்மா குழுவின் சார்பாக உங்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஊர் திருவிழாவுக்காக நம்ம வீட்டுல வணக்கம்
நான் ஆசையா கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன். அப்படியா? நல்லா சாப்பிட்டுட்டு ராத்திரிக்கு நாம ரெண்டு பேரும் ஜாலியா ஒன்னா சேர்ந்து. சீக்கிரமா சொல்லு புள்ள. அடச்சி, ராத்திரிக்கு சினிமாவுக்கு போகலாமான்னு கேட்டேன். இவ்வளவுதானாக்க? நான் என்னமா நினைச்சு விட்டேன். சரி, நீ சொல்லி நான் மாட்டேன்னா சொல்லிருக்கேன். சரி, முதல்ல சாப்பிடு. சாப்பாடு எல்லாம் ரொம்ப பிரமாதம். அப்புறம் என்ன? புஞ்சை இப்ப தஞ்சையாச்சு, பாடுபட்ட சாதி மட்டும் பஞ்சையாச்சு. வெளியில் சொல்ல மாட்டேன், மேலும் கேளும் உதடு செவக்கட்டா. எதுக்குமே ஒரு அளவு இருக்குடா.
பாக்கி அந்த மருந்த பைய கூட தான் வாழப்பட முடிவு பண்ணிடுச்சு. இனிமே அவங்க வாழ்க்கையில குடிக்கிறது முட்டாத்தனம். போட்டா கையப்படுறா, என்ன கையில வேணாடா, கையப்படுறா வேணாடா வேணாடா. இதுவரைக்கும் உன் கூட ஓடி வந்த என்னால இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலையா? பாக்கியம், இந்த மண்ணில பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் இந்த எண்ணெயை தாண்டும் போது கழுத்துல தாலியோடு தான் போயிருக்காங்க. அப்படி போறதுதான் எனக்கும் பெருமை, இந்த மண்ணுக்கும் பெருமை. நாம ரெண்டு பேரும் இந்த மண்ணோட எல்லையை தாண்டும் போது புருஷன் பொண்டாட்டியா தான் போகலாம். பாக்கியம், என்னைக்கு நான் உன்னை நினைச்சிடும் அன்னைக்கே மனசாரம் தலையிட்டேன். இப்போ உன் கழுத்துல தாலி எடுத்தா கூட்டு போனா அதுக்கு நான் தயாரா இருக்கேன். வா. நினைக்கவே இல்லை. இத பாருங்க, இவங்க வாழ்க்கையோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாங்க. இந்த ஊர் ஜனங்க வந்து இவங்களை பிரிக்கிறதுக்கு முன்னாடி நாம இவங்களை ஒன்னு சேர்த்து வச்சிடணும். பாக்கியம் கழுத்துல இவர் மூணு முடிச்சு போட்டார்னா இந்த ஊர் இல்ல இந்த உலகமே வந்தாலும் இவங்களை ஒன்னு செய்ய முடியாது. அதுதாங்க இந்த மண்ணோட சம்பிரதாயம். ஜானகி, எத்தனையோ பெண்களுடைய மாங்கல்யத்தை உன் வைத்தியத்தினால காப்பாத்திருக்க. இப்பவும் பாக்கியத்துக்கு தாலி பாக்கியம் உன்னாலதான் கொடுக்க முடியும். இங்க பாருங்க, அவங்களுக்காக நான் எது வேணாலும் செய்ய காத்திருக்கேன். உன் கழுத்துல இருக்கிற தாலியை மட்டும் கட்டி கொடுத்தா போதும். ஜானகி, நீ யோசிக்கிறதுல அர்த்தம் இருக்கு. எந்த பொண்ணும் தன் புருஷன் உயிரோட இருக்கும்போது தாலியை கழட்டி கொடுக்கவே மாட்டான். அதே சமயத்துல வேற ஒரு தாலியை தேடி போற அளவுக்கு இப்ப நேரம் இல்ல. நாம வாழ்ந்தவங்க, அவங்க வாழ வேண்டியவங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு தாலி ஒண்ணுதான் பிரச்சனை இருக்குன்னா அதுக்காக இந்த தாலியை கழட்டி கொடுக்கறது தப்பே இல்ல ஜானகி. இந்த நாட்டுக்காக என் புருஷன் காலை கொடுத்தாருன்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு பெருமைப்பட்டானோ, அதை விட உண்மையான காதலர்கள் ஒண்ணு சேர்றதுக்காக தான் கட்டின தாலியை கழட்டி கொடுன்னு கேட்கிறேன் புருஷனை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உயிர்களை காப்பாத்துறதுக்கு தான் நான் காரணமா இருப்பேனே தவிர அழியறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். எனக்கு தெய்வம் நீங்க தாங்க. உங்களை மீறி நடக்கிற சக்தி எனக்கு இல்ல. இந்த தாலியினால இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வாழ்க்கை கிடைக்குதுன்னா
அதுக்காக இந்த தாய கழட்டி கொடுக்கறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த தாலி முறப்படி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா கட்டப்பட்ட தாலி. இத அந்த பொண்ணு கழுத்துல நீ கட்டு. அதுக்கப்புறம் எவ என்ன செய்ய முடியும் நான் பாத்துறேன். கட்டு. டாக்டர் அம்மாவும் மிலிட்டரிக்காரரும் புதுசு புதுசா ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. இதுவும் புதுசா செஞ்சதுதான். பாக்கி என் கழுத்துல நான் கட்டுறதுக்கு. விடிஞ்சா உன் கழுத்துல நான் தாலி கட்டலான்னு இருந்தேன். அது வேற மாதிரி முடிஞ்சு போச்சு. மருத உன்னை தொட்டு தாலி கட்டினதுக்கு அப்புறம் அந்த தாலியை கழட்டி எறிஞ்சிட்டு இந்த தாலியை கட்டுற அளவுக்கு நான் கேவலமாக இல்லை. நானும் இந்த மண்ணில் தான். இந்த மண்ணில் பிறந்த எந்த பொண்ணுமே செய்ய முடியாத தியாகத்தை உங்களுக்காக இந்த டாக்டர்மா செஞ்சிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பூவும் பொட்டுமா இருக்கிற இவங்க இந்த புனிதமான தாலியோடையும் இருக்கணும்ன்றதா என் ஆசை. சார் இத கட்டிருங்க. கட்டுங்க சார். நீங்க உங்க பொண்ணுக்கு செஞ்சு வைக்க முடியாத கல்யாணத்தை இந்த டாக்டர்மாவும் மிலிட்டரிக்காரர் செஞ்சு வச்சுட்டாங்க. பாக்கியத்தை எப்படியும் கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசையில நான் சில தப்புகளை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. நான் இவரை மனசார விரும்பல. அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இனிமே நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணாலும் சரி இந்த அறிவாள வெட்டி போட்டாலும் சரி உங்க இஷ்டம். ஐயா நான் உங்க மகளை கட்டிட்ட மாப்பிள்ளை ஆயிட்டாலும் நான் என்னைக்குமே உங்களுக்கு நன்றி உள்ளவன்தான். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. மருத நீ அவளை புரிஞ்சுக்கிட்ட. அவ உன்னை புரிஞ்சுக்கிட்டா. உங்க ரெண்டு பேரையும் நான் தான் புரிஞ்சுக்கலப்பா. தகுதி வித்தியாசம் பார்த்த பாரு. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதனால உங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ற தகுதி எனக்கு இல்லை. என் மானத்தையும் இந்த ஊர் மானத்தையும் காப்பாத்தந்த அந்த ரெண்டு பேர் தான். அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். பெண்ணுக்கு மட்டுமல்ல நம் ஊரின் மண்ணுக்கும் கற்பு உண்டு. ஆயிரம் புயலிலும் அணைந்து விடாமல் காதலித்தவனையே கைபிடித்தாளே அந்த பாக்கியம் போன்ற பெண்களே இந்த மண்ணின் பாக்கியம். இங்கே தாலி என்பது வெறும் கயிறல்ல, தர்மம். அந்த தர்மம் இந்த மண்ணில் இருக்கும் வரைக்கும் நிச்சயம் இங்கே நீதி நிலைக்கும்.